நான் விஜயலட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி நான் நீட் எக்ஸாம் எழுத வந்திருந்தேன். இல்லை, பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸும் ஈஸியாக இருந்தது, கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சாப்டர்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் சாப்டர்ஸ் வந்து போர்ஷன்ஸில் இல்லாத மாதிரி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. என் பேர் யோகேஷ், நான் திருநெல்வேலி ஜெயந்திரா ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னுக்கிட்டே இங்கே வந்தோம். வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். லார்ஜ் எங்கேயுமே ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இங்கே கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கிறதால இங்கே சொல்லி இங்கே வந்தோம். ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அங்கேருந்து திரும்ப அந்த அவங்க காலேஜ் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே பஸ்ஸு அதெல்லாம் தெரில. அண்ணன் பைக்கு தான், அவங்க காலேஜ் போக வேண்டிய பைக்கிலேருந்து தான் நாங்களும் வந்தோம். வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. சிபிசி பசங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது சிபிசியில் இருந்தால் அதிகமாக க்வெஸ்சன்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கேட்டது தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்தது தான் வந்திருக்கேன். பிரகதி காங்கயம்லேருந்து வரேன். ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, மாடரேட்டாக இருந்தேன். சரணம்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். ரங்கநாதபுரம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தேன். கவர்மெண்ட்லேயும் ஃப்ரீயாக கிளாஸ் நடத்துனாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்தளவுக்கு நம்பிக்கைன்னா நான் எழுதியிருக்கேன், எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இருக்குது. இல்லை, எங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் கேட்டிருந்தாங்க. எங்கள் கவர்மெண்ட்டில் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அப்புறம் ஃபோன்லேயே நெட்டில் கொஞ்சம் படிச்சிருந்தேன். நீ என்சிஆர்டி புக்கில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி படித்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போய் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்கு போய் செக் பண்ணால் ரிசல்ட்